வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஜூலை மாதம் நான்காம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வேலைக்கிழமை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு படி பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் புலர்பூச நட்சத்திரத்தில் அதிகாலை நான்கு நாற்பது மணி வரையும் பிறகு பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் குறிப்பாக வேலைக்கிழமை என்பது குபேரனுக்குரிய நாளாக மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை அவரை வணங்குவது சிறப்பான யோகத்தை பெறுவீர்கள் அதிலும் குறிப்பாக வேலைக்கிழமையிலே பூச நட்சத்திரம் வருகின்ற நாள் அவருக்குரிய நாளாகும் இன்றைய நாள் வேலைக்கிழமையிலே பூச நட்சத்திரம் வருகின்றது எனவே மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை உங்களுடைய தொழில் வியாபார அலுவலகத்தில் அல்லது வீட்டில் குபேரனுக்குரிய பூஜை செய்வது சிறப்பை தரும் அவருடைய படத்தையோ அவருடைய சிலையோ அல்லது அவருடைய எந்திரத்தையோ வைத்து ஓம் வைஷ் நமக என்று வணங்குவதன் மூலம் யக்ஷாய குபேராய தனதான் யாதிபதியை தனதானி சமுத்துமே தேகி தாபிய சுவாகா என்கின்ற மந்திரத்தை ஏழு முறை கூறுவதன் மூலம் வீட்டில் குபேரனும் லக்ஷ்மியும் நித்தியவாசம் செய்வார்கள் இவற்றை மேலும் அறிந்து கொள்ள விரும்புகின்ற பட்சத்தில் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப்பில் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு கூறுவேன் இன்றைய திதியாகப்பட்டது துவதி அதற்குரிய திதிசூனிய ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது தனுசு மற்றும் மீனம் ஆனால் அந்த திதிசூனிய ராசிக்குரிய கிரகமாக வருகின்ற குரு பகவான் இன்று வகரமாக இருக்கின்ற சூழ்நிலையில் திதிசூனிய கிரகம் என்கின்ற பாதிப்பு இல்லாதவாறே இன்று இருக்கும் இன்றைய ராகு காலம் என்று பார்க்கின்ற பொழுது பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் என்று பார்க்கின்ற பொழுது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இருக்கின்றது இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் புதிய சிந்தனைக்கான செயல் கொடுப்பது நல்லது அல்ல எனவே இத்தகைய நேரங்களில் சற்று தவிர்ப்பதே நல்லது இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் பிறகு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரையும் சுப ஓரைகள் நடைபெறுகின்ற நிலையில் அத்தகைய நேரங்களிலே உங்களுடைய முயற்சிக்கான செயல் வடிவத்தை கொடுப்பதின் மூலம் உழைப்புக்கேற்ற வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இன்றைய நாள் நல்ல நேரத்தை நீங்கள் சரியாக குபேர வழிபாடு செய்வதின் மூலம் வெற்றியும் செல்வமும் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் இன்றைய நாள் குபேர வழிபாடு செய்யும்படியும் தட்சிணாமூர்த்தியை வணங்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன் பூச நட்சத்திரத்திற்கு மட்டும் என்ன அவ்வாறு சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது பூச நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதை யார் பிரகஸ்பதி மற்றும் குரு எனவே வேலைக்கிழமையிலே பூச நட்சத்திரம் வருகின்ற பொழுது அவர் முழுமையான பலன்களை பெறுகின்றார் இன்றைய நாள் என் ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது நான்காம் எண் ராகுக்குரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண்ணாகவும் இவை அனைத்தையும் கூட்டினால் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இவை அனைத்தையும் கூட்டினால் இருபத்தி மூன்று வருகிறது அந்த எண்ணுக்குரியவர் புதன் எனவே ராகுவும் புதனும் இன்று ஆதிக்கம் செலுத்துவார்கள் என் ஜோதிடத்தின் அடிப்படையில் ஆனால் இன்றைய தினம் முழுவதுமாக குரு மிக பலமாக இருக்கின்ற அமைப்பில் குருவை யோகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பெற்றவர்கள் இன்று மிக சிறந்த யோகத்தையும் குரு தோஷம் இருப்பவர்கள் இன்று குரு வழிபாடு செய்வது அந்த தோஷ நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பாகவும் குரு தசை புத்தி அந்தரம் நடைப்பவர்கள் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பறை என்பதனால் சந்திர தரிசனம் செய்வது சிறப்பை தரும் இன்றைய நாள் அமிர்தலட்சுமி விரதம் இருப்பதும் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கக்கூடிய குபேர கடாட்சியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது இவை நீங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும் இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மேஷ ராசி இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சந்திரனோடு சேர்க்கை பெற்றோரும் சந்திரன் ஆட்சியாகவும் செவ்வாய் நீச்ச பங்க கேந்திரத்தில் இருக்கின்ற இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை இருவரும் பார்க்கின்ற சூழ்நிலையில் புதனும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பில் இன்று உங்களுடைய முயற்சிக்கான சரியான வெற்றியும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நலனையும் மிகப்பெரிய உயர்வையும் பெறக்கூடிய தினமாகவே இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய தினமாக அமைந்திருக்கின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் கணவன் மனைவி உறவிலே சிறப்பு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை வெற்றி உங்களுடைய உழைப்புக்கேற்ற நலன்கள் திட்டங்களுக்கேற்ற செயல்பாடுகளிலே முழுமையான வெற்றிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை இவை எல்லாம் இன்று பரிபூர்ணமாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக குரு வாரத்தில் வருகின்ற இன்றைய தினம் ஒரு வழிபாடு செய்வதும் மிக சிறப்பை தரும் மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருப்பதனால் புதிய முயற்சிகள் எடுப்பதை மூலம் அவற்றிலே நீங்கள் வெற்றியே பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கின்றது நலம் பெறுக வளம் பெருக தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சீரான மகிழ்ச்சியான செல்வத்தை பெறக்கூடிய ஒழப்பிக்கற்ற வெற்றிகளை பெறக்கூடிய தினமும் மனதிலே மகிழ்ச்சியும் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு இருக்கின்றது மூன்றாம் இடத்துக்குரிய முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ஆட்சியாக இருப்பதும் செவ்வாய் அங்கு இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் சந்திரன் சேர்க்கையாகப்பட்டது இன்றைய தினம் சகல விதத்திலும் உங்களுக்கு மேன்மையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் திட்டங்கள் வெற்றிகள் பெறும் முயற்சிக்கான தடைகள் இல்லாதவாறு உங்களுடைய உழைப்புக்கேற்ற சரியான பலன்களை நீங்கள் மிக வலிமையாகவும் வளமையாகவும் பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகள் இருக்கின்றது கணவன் மனைவி உறவிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள் வெளியூர் பயணம் செல்வது ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கின்றது அவை உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் பெறுவீர்கள் பகைமை இல்லாத நாளாக பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இன்றைய நாள் உங்கள் உடல் நலத்திலும் நன்மை இருக்கின்றது ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்த்தது மிக மேன்மையாகவே இருக்கும் உத்தியோகத்தர்களுக்கு எவ்விதமான பிரச்சனை இல்லாமல் உத்வேகமாகவும் உற்சாகமாகவும் இன்றைய நாள் இருப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் ஆட்சியாக உங்களுடைய ராசியாதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறுகின்ற இன்றைய தினம் வார்த்தைகளில் இனிமை இருக்கும் கோபங்கள் இல்லாத தினமாக மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு தினமாக உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இன்றைய தினம் உற்சாகமாகவே உங்களுக்கு இருக்கும் தனவரவாகப்பட்டது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகுதியாகவே இருக்கும் எவ்விதமான தடைகள் இல்லாதவாறு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக இன்றைய தினம் இருப்பீர்கள் செயல்கள் வேகமாக இருக்கும் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் எவை செய்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி குடும்பத்தில் சுபிச்சமும் குழந்தைகளால் சந்தோஷமும் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினமாகப்பட்டது மிதனராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான யோகங்கள் இருக்கிறது என்றாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் பண முதலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்கின்ற மீனம் திதிசூனி ராசியாக வருவதனால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று முதலீடு செய்வதிலே தாமதப்படுத்துவதே நல்லது மற்றபடி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷமும் வெற்றியும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் எவ்விதமான உடல்நல பாதிப்புகள் இல்லாதவாறே இன்றைய நாள் இருக்கும் வார்த்தைகளில் கனிவும் இனிமையும் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த இனிமையான நாளாகவே இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக நாம் கடக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான ராஜயோகத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது குரு வாரம் என்பது நாள் குருவை வழங்குவது சிறப்பை தரும் இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதி ஆட்சியாக குருவோடைய சாரத்தில் பயணம் செய்வதும் பின்னர் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயுடைய சேர்க்கை பெறுவதும் இன்றைய தினம் சந்திர மங்கள யோகம் என்கின்ற யோகத்தையும் குருவால் பார்வை பார்வைப்படுகின்ற சந்திரன் மற்றும் செவ்வாய் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் என்ற யோகத்தை எல்லாம் இன்றைய தினம் பெறுகின்றீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுடைய நீண்டகால திட்டங்களில் தடைகள் இருந்தால் இன்றைய தினம் அவற்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நன்மைகளையும் வெற்றிகளையும் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் எந்த விதத்திலும் உங்களுக்கு தடைகள் இல்லாத போட்டிகள் இல்லாத பொறாமைகள் இல்லாத எதிரிகள் இல்லாத ஒரு நிலையாகவே இன்றைய தினம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் திதி சூனி ராசியாக வருவதனால் எதிரிகள் சற்று அடங்கியே இருப்பார்கள் உங்களை கண்டு ஒதுங்கியே இருப்பார்கள் இன்றைய தினம் சகல விதத்திலும் மேன்மை தொழில் வியாபார உத்தியோகத்தில் சகல விதம் சௌகாரத்திலும் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாள் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிச்சம் நிலவும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள் உடல்நிலை நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நட்புடன் பழகக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான வெற்றிகரமான சாதனை பரவக்கூடிய நாளாகவே இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் நீச்சமாக இருந்தாலும் இன்றைய தினம் சந்திரன் அங்கு ஆட்சி பெறுவதனால் நிச்ச பங்க பெறுகின்றீர்கள் மேலும் குருவோடைய பார்வை சந்திரன் செவ்வாய் மற்றும் புதன் மீது பதிவதும் ராசியாதிபதியான சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் மிக பலமாக இருப்பதும் இன்றைய தினம் வெற்றியும் மேன்மையும் பெறக்கூடிய ஒரு தினமாக இருப்பில் ஆனால் செலவுகளும் இருக்கும் தடவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் எனவே வரவுகளை சற்று கட்டுப்படுத்தி அவற்றை சிக்கனமாக இன்று செலவு செய்வதன் மூலம் பெரிய அளவிலே செலவுகள் இல்லாதவாறு அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய நாள் குருவுக்குரிய குபேரனுக்குரிய நாளாக இருக்கின்ற அமைப்பில் இன்றைய இரவு தட்சிணாமூர்த்தியும் குபேரரை உங்களுடைய தொழில் வியாபார அலுவலகத்தில் அல்லது வீட்டில் வணங்குவதும் மேலும் ஓம் வைஷ்வரவணாய நமக ஓம் வைஷ்ஷரவனாய நமக என்று ஒரு ஐந்து ஆகுது குபேரரை வணங்குவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்களுக்கான வெற்றிகளும் குடும்பத்தில் என்றும் செல்வ கராச்சியம் நிலவக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் இரவிலே குபேரரையும் தட்சிணாமூர்த்தி வணங்கி வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையும் வெற்றிகளும் பெறக்கூடிய ஒரு இனிமையான நாளாக இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி லாபத்தில் லாபாதிபதி ஆட்சி மேலும் குருவோடைய பார்வை இன்றைய நாள் சகல விதத்திலும் நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது செல்வ கடாட்சியம் மிகுதியாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தனவரவாகப்பட்டது திருப்திகரமாக மிக அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வித தடைகளையும் எதிர்கொள்ளாதவாறு இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் கணவன் மனைவி உறவிலே மேன்மை குழந்தைகளால் சந்தோஷம் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது லாபாதிபதியான சந்திரன் குருவோடைய சாரத்திலும் பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனியுடைய சாரத்திலும் பயணம் செய்கின்ற இன்றைய நாள் சகல விதத்திலும் மனது தெளிவான சிந்தனைகளோடு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு மிக மிக வேகமாக வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு தினமாகவே இன்றைய தினம் இருக்கின்றது சகல விதத்திலும் உங்களுக்கு இன்றைய வெற்றி தொழில் வியாபாரத்தில் இருப்பது மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் திட்டங்களுக்கான வெற்றி உழைப்புக்கேற்ற நலன் முயற்சிக்கேற்ற சரியான சாதகம் இவையெல்லாம் இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் இனிமையும் பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகம் இன்று அற்புதமாக உங்களுக்கு இருக்கின்றது ஒன்பதாம் இடத்துக்குரிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்துக்குரிய சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தைப் பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடமான தனுசு மற்றும் மீனம் திதிசூனிய ராசிகளாக வருகின்ற இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் வெற்றிகள் பெறும் முயற்சிகளுக்கு எவ்விதமான தடைகள் இருக்காது உழைப்புக்கேற்ற நலன்கள் மிக அதிகமாகவே பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் தாராளமாக இன்று நீங்கள் எடுக்கலாம் நீண்டகால திட்டங்கள் இன்று நீங்கள் செயல்படுத்துவதன் மூலம் அவற்றிலே நீங்கள் நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உடல்நலத்து நல்ல ஆரோக்கியமும் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நிலை இருக்கின்றது குழந்தைகளால் சந்தோஷம் பெறுவீர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்விதமான பகைமை பாராட்டாமல் நட்பை பாராட்டுவார்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாகவே இருப்பார்கள் எனவே இன்றைய தினம் சீரான சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய சந்தோஷமான தினமாகவே இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த தினமாக இனிமையான நாளாகவே அமைந்திருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கின்ற இன்றைய தினம் குருவால் பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையிலே சிறப்புகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மேலும் சந்திரனாகப்பட்டவர் மிக அற்புதமாக இருக்கின்ற ஆட்சி சூழ்நிலையிலே இன்றைய நிலை புதிய திட்டங்கள் செயல்படுத்துங்கள் அவற்றுக்கான முயற்சிகளை எடுங்கள் அவற்றிலே உங்களுடைய உழைப்பு கேட்க நலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய நாள் வலிமை வளமை பெறக்கூடிய ஒரு தினமாகவும் யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது ஒரு வாரம் என்பதனால் தட்சிணாமூர்த்தியை இரவு எட்டு டு ஒம்போதிலே வணங்குவதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவும் ஏழை சனியோடைய தாக்கங்கள் இன்று அவ்வளவாக இருக்காது பெரிய அளவில் பாதிப்புகளும் இருக்காது இன்றைய நாள் மிக சிறப்பான யோகத்துக்குரிய நாளாக தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது பொதுவாக மனதாகப்பட்டது மகிழ்ச்சியாக இருந்தாலே செயலாகப்பட்டது உற்சாகமாக இருக்கும் இன்றைய நாள் அவ்வாறு உங்களுக்கு இருக்கின்றது உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் நிகழும் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகங்களும் மேன்மையிலும் பெறக்கூடிய ஒரு இனிமையான நாளாக இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திராஷ்டமும் இன்றைய நாள் சற்று எச்சரிக்கையாகவே மௌனத்தை கடைபிடிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது இன்றைய நாள் குபேர்னுக்குரிய நாளாகவும் மிக அற்புதமாக குரு பலமாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுடைய ராசியாதிபதி குரு எனவே குரு வழிபாடு செய்வதும் இன்றைய நலத்தை அவ்வாறு அமைத்துக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்பதனால் புதிய முயற்சிகள் வெளியூர் செல்வதை தவிர்ப்பது புதிய வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் அமைதியை கடைபிடித்துவதன் மூலம் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும் நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் திதிசூன்ய ராசிகளாக வருவதும் ஏழாம் இடத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பில் இன்றைய நாள் சிறப்பான மகிழ்ச்சியான தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாகவே இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவும் உங்களுடைய நண்பர்கள் இன்னொன்று நட்புடன் உங்களுடன் இருப்பார்கள் உங்களிடம் பகவை பாராட்ட மாட்டார்கள் மேலதிகாரிகள் இவ்விதமான இடைஞ்சல்கள் கொடுக்காமல் வேலை வலு அதிகமாக இல்லாத நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கான வெற்றி முயற்சிக்கேற்ற பலன் உழைப்புக்கேற்ற நலன் பெறக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் இருக்கின்றது ஆகையால் புதிய முயற்சிகள் தாராளமாக இன்று நீங்கள் எடுக்கலாம் நீண்டகால திட்டங்கள் அல்லது எதிர்காலம் செய்ய வேண்டிய சிந்தனைகள் இருந்தால் அவற்றுக்குரிய ஒரு முனைப்பயம் இன்று நீங்கள் காட்டலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய யோகத்துக்குரிய நாளாகவே இருக்கின்றது இனிமையான நாளான இன்று உங்களுக்கு சகலவிதமான நலன்களையும் வளங்களையும் பெறுவீர்கள் தற்பொழுது நாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் வார்த்தையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்ற வாக்குஸ்தானம் சூனிய ராசியாக வருவதனால் வார்த்தைகள் எவ்வாறு நீங்கள் கையாளுமோ அவ்வாறு பக்குவமாக கையாள வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று பண விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் அவற்றில் வார்த்தையில் கவனமாக கூட்டாளிகளிடம் இருப்பது நல்லது இன்றைய தினத்தை பொறுத்தவரை செயலில் சற்று நிதானமும் கவனமும் இருக்கக்கூடிய நிலையாகவே இருக்கின்றது உடல் நலத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து குருவுடைய பார்வை பெறுவது சிறிது உடல்நல பாதிப்புகள் கொடுத்தாலும் பெரிய அளவிலே அவற்றால் சஞ்சலங்கள் இல்லாதவாறு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகள் ஏதாவது சேட்டைகள் செய்தாலும் அவற்றை பெரிதளவிலே பாதிக்காதவாறு எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றால் கோபத்தை காட்டி அவர்களும் மன வருத்தப்பட இருக்காமல் இருங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சற்று நிதான போக்கை கடைபிடித்தீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லாதவாறு குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாத மகிழ்ச்சியான இனிமையான நாளாகவே அமையும் நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் மீன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி திதிசூனிய ராசியாக வருகிறது என்றாலும் ராசியாதிபதியான குரு வக்ரமாக இருப்பதனால் அவற்றால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மேலும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற இன்றைய தினம் குருவுக்குரிய நாளாக இன்றைய நாள் வருவதினால் இரவு குபேரரையும் குருவையும் வணங்குவது நன்மைகளையும் யோகத்தையும் வரும் நாட்களையும் நீங்கள் பெறுவீர்கள் சிறந்த நாட்களிலே சிறந்த முறையிலே மந்திரம் இந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையிலே நாம் இறைவழிப்பாட்டை செய்தாலே அவை நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக கேடயமாக வளையமாக இருக்கும் குறிப்பாக இன்றைய நாள் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் இன்றைய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபட்சமும் நிலவக்கூடிய நிலையாகவும் குடும்பத்தில் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும் உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் நிகழும் எனவே இன்றைய நாள் அற்புதமான உங்களுக்குரிய நாளாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவற்றை சரியாக பயன்படுத்தி தவறாமல் இரவு தட்சிணாமூர்த்தியும் அருகில் இருக்கின்ற மகாலட்சுமி ஆலயம் சென்று மகாலட்சுமியின் குபேரரியும் வணங்குவது உங்களுக்கான சிறப்பை பெற்று இனிமையான நாளாக இன்றும் இனி வரும் நாட்களிலும் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி இன்றைய நாள் நீங்கள் அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் பெறுவீர்கள் இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஜூலை மாதம் நான்காம் தேதிக்குரிய தினப்பழங்கள் இன்றைய நாள் விசேஷமான நாள் குருவோடைய நாள் பூச நட்சத்திரம் வருவது குருவுக்குரிய குபேரனுக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக தினப்பழங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கின்ற பொழுது இவ்வாறு வருகின்ற சிறப்பான நாட்கள் நான் உங்களுக்கு கூறிய அன்றைய நாள் நீங்கள் எவ்வாறு இழுவிற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவிப்பேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய விளக்கங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் தினப்பலன் என்பது இன்றைய தினத்துக்கு மட்டுமே ஆனால் உங்களுடைய ஜனநாதகத்தின் வாயிலாக வருகின்ற தசாபுத்தி மூலமாகவே மூலமாகவேத்தான் முழுமையான யோக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எத்தகைய இறைவனை வணங்க வேண்டும் எந்த மந்திரம் எந்திரம் தந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இவை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துக்கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் அவற்றுக்குரிய ஜாதக பலன்களை கணித்து ஆராய்ந்து தசாபுத்தி என்ற மூலமாக எவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதையும் எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்